கருத்த பெருத்த சிவந்த நிறக்குழப்பத்தில் ஆழ்த்துகிற மயிர் மண்டிய வலுவழுப்பான கால்கள், சேற்றில் உழலும் கால்கள், தத்துகிற பிஞ்சு கால்கள், உலகளந்த கால்கள், அகலிகையை எழுப்பிய கால்கள், நீண்ட பயணத்தை நடத்திய சீனன் ஒருவனின் கால்கள், பாதம் வெடித்த கால்கள், மெட்டி மின்னுகிற கால்கள், ஆறு விரல்கள் உள்ள கால்கள். எனக்கு மிக நெருக்கமான ஒருத்திக்கு பெருவிரல் நகம் சிதைந்த நீளமான கால்கள், குதிக்கிற ஓடுகிற தாவுகிற விதவிதமாய் நடக்கிற பாடல்களுக்கு தாளமிடுகிற நீந்துகிற மலையேறுகிற புல்வெளிகளில் திரிகிற தப்பி ஓடுகிற போருக்கு செல்லுகிற நேசித்தவரை நாடி செல்கிற சிகரெட்டை நசுக்குகிற மயானங்களிலிருந்து திரும்புகிற விலங்கு பூட்டப்பட்ட பெருவிலர்கள் சேர்த்து கட்டப்பட்ட வாகனங்களை ஸ்டார்ட் செய்கிற வரிசையில் நிற்கிற தையல் எந்திரத்தில் உதறுகிற சுருங்கிய தோளுடைய நரம்புகள் புடைத்த சிறங்கு தின்ற குஷ்டத்தில் அழுகிய முத்தமிடத் தூண்டுகிற கால்கள், யாரை பார்த்தாலும் நான் பார்ப்பது கால்கள். ஆனால் செவிக்கு உணவில்லாத போதுதான் சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். எனவே கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சேர்ந்து சாப்பிடப் போகலாம். நண்பர்களே, நாம் பேசிக்கொண்டிருக்கிற நாம் சந்தித்து உரையாடுகிற இந்த மொழி உலகத்திலேயே ஒப்பற்ற ஒரு மொழி. தாய்க்கு ஒப்பானது தமிழ் மொழி. ரெண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த மொழிகள் இந்த உலகத்தில் ஆறு மொழிகள் தான். ஆறு மொழிகள் என்று சொன்ன உடனேயே ஆறா என்று யாரும் நினைக்காதீர்கள். ஒரு சிறிய தகவல் சொல்கிறேன், இந்தியாவில் மட்டும் பேசப்படுகிற மொழிகளின் எண்ணிக்கை 1600. 12 மொழி குடும்பங்களைச் சேர்ந்த 1600 மொழிகள் இந்தியாவில் பேசப்படுகிறது. உலகமெங்கும் இன்றைக்கு பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 7000 தாண்டும். 7000 மேற்பட்ட பேச்சு மொழிகள் இன்றைக்கு உயிரோடு உலவுகிற இந்த உலகத்தில் 2000 உயிரோடு இருந்த மொழிகள், இருக்கிற மொழிகள் 6 மொழிகள் தான். ஒன்று கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம், நம் தாய்மொழியான தமிழ். இந்த 6 மொழிகள் தான் 2000 கடந்த மொழிகள். இந்த 2000 கடந்த மொழிகளிலும் 4 மொழிகளை யாரும் மக்கள் இன்றைக்கு பேசுவதில்லை. கிரேக்க மொழியில் இலக்கணம் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, பேசுவார் இல்லை. அப்படித்தான் சமஸ்கிருதம், அதை பேசுவார் இல்லை. அப்படித்தான் ஈப்ரு, அது இயேசுநாதர் பேசிய மொழி. ஆனால் இன்றைக்கு பொதுமக்கள் அதை பேசுவதில்லை. அதை பேசுவதற்கு சில முயற்சிகளை இஸ்ரேல் அரசு இப்போது முயன்று எடுக்கிறது. அது பொதுமக்களின் பேச்சு வழியாக கிரேக்கம் இல்லை, லத்தீன் இல்லை, ஈப்ரு இல்லை, சமஸ்கிருதம் இல்லை. 2000 பிறகு இலக்கணத்தோடும் இலக்கியத்தோடும் கூட கவிதையும் இலக்கியமும் கொண்டு உலகெங்கிலும் பேசப்படுகிற ஒரு மொழியாக நம் தாய்மொழியான தமிழ் தான் இருக்கிறது. நமது தாய்மொழியிலும் நமது மொழிக்கு இருக்கிற சிறப்புகள் சீனத்திற்கு கிடையாது. ஆம், ஏனெனில் வாழ்ந்த நிலத்தை 5 பிரித்தவர்கள் தமிழர்கள். சுவை உண்கிற உணவை, சுவையை 6 பிரித்தவர்கள் தமிழர்கள் தான். சீன உணவு இன்னைக்கு உலகத்தில் பிரபலமாக இருக்கலாம், ஆனால் சாப்பிடுகிற உணவுக்கு 6 சுவை பிரித்தவர்கள் உலகத்திலேயே தமிழர்கள் தான். வாழ்கிற நிலத்தை முல்லை, மருதம், நெய்தல், பாலை, குறிஞ்சி என்று 5 பிரித்தவர்கள் தமிழர்கள் தான். ஆமாம், வீசுகிற காற்றுக்கு கூட பெயர் வைத்தவர்கள் தமிழர்கள் தான். அது தெற்கே இருந்து வீசினால் தென்றல், வடக்கே இருந்து வீசினால் வாடை, கிழக்கே இருந்து வீசினால் கொண்டல், மேற்கே இருந்து வீசினால் கோடை என்று திசைக்கும் காற்றுக்கும் 4 பெயர் வைத்தவர்கள் தமிழர்கள் தான். தாங்கள் பேசுகிற மொழிக்கு இயல், இசை, நாடகம் என்று 3 பிரித்தவர்கள் தமிழர்கள் தான். உயிரை ஆண் பெண் என்று சாதி 2 வேறில்லை என்று பிரித்தவர்களும் தமிழர்கள் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக
யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லோரும் ஒன்று என்று சொன்னவர்களும் தமிழர்கள் தான். இவ்வளவு பெருமை நமது மொழிக்கு உண்டு, இனத்திற்கு உண்டு என்றாலும் கூட இந்த பெருமைகளே நம்முடையது அல்ல. நம் பெருமைகள் அல்லாத சிறுமைகளும் நமக்கு உண்டு. இருந்தது எலிகளின் தொல்லையால் லட்சக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இலையுதிர் காலத்தில் மரத்திலே இருந்து இலைகள் விழுவதை போல் இறந்து போவதை இந்தியா பார்த்திருக்கிறது. 9 வயதில் திருமணம் செய்து வைக்கப்பட்டு, பெண்கள் இருப்பதால் சொல்கிறேன், 9 வயதில் திருமணம் செய்து வைக்கப்பட்டு, திருமணம் செய்து வைக்கப்பட்ட ஆணுக்கு 20 வயதுக்கு மேல், 25 வயதுக்கு மேல் இருக்க, வயது ஏறிய புருஷன், வயது கூடிய கணவன், வயது குறைந்த 9 வயது குழந்தை இடத்தில் அவள் தன் மனைவி என்கிற அதிகாரத்தோடு உடலுறவு கொண்டதன் விளைவாக ஒரு 10 ஆண்டுகளில் முதுகெலும்பு முறிந்து இறந்து போன பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை 30,000 இருந்த ஒரு நாடு இந்தியா. நான் விவரித்து சொல்ல போனால் நீங்கள் பெருகி ஓடுகிற கண்ணீருக்குள் விழுந்து விடுவீர்கள். இந்த தமிழ்நாட்டிலே தான் 2004 ஒரு சிறிய பள்ளிக்கூடத்தில் தப்பித்து போக வழியில்லாமல் 94 குழந்தைகளை நாம் தீக்கு தின்ன கொடுத்தோம். அந்த குழந்தைகளை வீடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த குழந்தைகளின் பெற்றோர்களை நான் சந்தித்திருக்கிறேன். எத்தனையோ ஆண்டுகளாகிவிட்டது. ஆனால் வீழ்ந்த கண்ணீர் என்னும் பெருநதியிலே இருந்து இன்னும் அவர்கள் கரையேறவே இல்லை, ஏற முடியாது. எனில் அலமாரி இருக்கும் பொம்மை குழந்தையை தேடிக்கொண்டே இருக்கிறது. வீட்டில் வாங்கி வைத்த உடை, புத்தகம் குழந்தையை தேடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி இந்திய சமூகம், தமிழ் சமூகம் அனுபவித்த கொடுமைகளில் மிக முக்கியமானது குழந்தைக்கு சிறு வயதிலே வருகிற போலியோ என்னும் கொடுமையான நோய். நான் எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்று ரொட்டேரியன்களுக்கு இப்போது புரிந்திருக்கும். தன் கால்களை சிறு வயதில் நோயில் இழந்த ஒரு குழந்தை தன் 25வது வயதில் 1993 தமிழில் மிகவும் பேசப்பட்ட ஒரு கவிதையை எழுதினார். அந்த கவிதையை நீங்கள் கேட்க வேண்டும். தன் 23வது வயதில் ஒரு இளைஞன் எழுதுகிற கவிதை. இந்த கவிதை எழுதப்பட்ட ஆண்டு 1993. நான் ஒரு ஆல்பம் தயாரிக்கிறேன், கால்களின் ஆல்பம். நான் ஒரு ஆல்பம் தயாரிக்கிறேன், கால்களின் ஆல்பம். எப்போது முகங்களுக்கு மட்டும்தான் ஆல்பம் இருக்க வேண்டுமா? திட்டமாய் அறிந்து கொண்டேன், என்சான் உடலுக்கு காலே பிரதானம். நம்ம என்ன சொல்வோம்? சிரசுன்னு சொல்வோம். ஆனால் கால் இல்லாதவன் என்ன சொல்லுவான்? காலையே பிரதானம். படிகளில் இறங்கும் கால்கள், நடனமாடும் கால்கள், பந்துகளையோ மனிதர்களையோ எட்டி உதைக்கும் கால்கள், கூட்டத்தில் நெளியும் கால்கள், பூஜை செய்யப்படும் கால்கள், புணர்ச்சியில் இணைந்து பின்னும் பாம்பு கால்கள், கருத்த பெருத்த சிவந்த நிறக்குழப்பத்தில் ஆழ்த்துகிற மயிர் மண்டிய வலுவழுப்பான கால்கள், சேற்றில் உழலும் கால்கள், தத்துகிற பிஞ்சு கால்கள், உலகளந்த கால்கள், அகலிகையை எழுப்பிய கால்கள், நீண்ட பயணத்தை நடத்திய சீனன் ஒருவனின் கால்கள், பாதம் வெடித்த கால்கள், மெட்டி மின்னுகிற கால்கள், 6 வில்கள் உள்ள கால்கள். எனக்கு மிக நெருக்கமான ஒருத்திக்கு பெருவிரல் நகம் சிதைந்த நீளமான கால்கள், குதிக்கிற ஓடுகிற தாவுகிற விதவிதமாய் நடக்கிற பாடல்களுக்கு தாளமிடுகிற நீந்துகிற மலையேறுகிற புல்வெளிகளில் திரிகிற தப்பி ஓடுகிற போருக்கு செல்லுகிற நேசித்தவரை நாடி செல்கிற சிகரெட்டை நசுக்குகிற மயானங்களிலிருந்து திரும்புகிற விலங்கு பூட்டப்பட்ட பெருவிலர்கள் சேர்த்து கட்டப்பட்ட வாகனங்களை ஸ்டார்ட் செய்கிற வரிசையில் நிற்கிற தையல் எந்திரத்தில் உதறுகிற சுருங்கிய தோளுடைய நரம்புகள் புடைத்த சிறங்கு தின்ற குஷ்டத்தில் அழுகிய முத்தமிடத் தூண்டுகிற கால்கள், யாரை பார்த்தாலும் நான் பார்ப்பது கால்கள்,
ஒட்டுவேன், என் கால்களின் ஆல்பத்தில் எல்லா கால்களையும் ஒட்டுவேன், பெட்டிக்கடியில் ஒழித்து வைத்து விடுவேன், அந்நியர் பார்த்து விடாமல் என் போலியோ கால்களை மட்டும். நான் இரண்டு காரணங்களுக்காக இந்த நிகழ்வில் பங்கேற்க ஒப்புக்கொண்டேன். ஒரு 23 வயதில் ஒரு பையன் 1993 போலியோவால் முடங்கிய தன் கால்களை அடியில் ஒழித்து வைத்து கொண்டு நடந்து ஓடித் திரிகிற எல்லா கால்களையும் பார்த்து தன் கண்ணீரை பேனாவில் நினைத்து எழுப்பிய ஒரு கவிதையைப் போல் 2014 பிறகு இந்தியாவில் பிறக்கிற ஒரு குழந்தை அப்படி எழுதாது என்பதற்கு ஒரு நிறுவனம் காரணம் என்றால் அது ரோட்டரி. காலையில் மாலையில் வேலையில் ஆண்டுக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ மூன்று முறையோ நான் உங்களில் பலரை பேரறிந்ததில்லை, ஆனால் உங்கள் முகங்களை நான் அறிவேன். எப்படி முகங்களாக? பேருந்துகளில், பள்ளிக்கூடங்களில், பால்வாடிகளில் சொட்டு மருந்து கொடுப்பதற்காக குழந்தைகளை தேடிப்போன தகப்பன்கள் நிறைந்த ஒரு சங்கம் ரோட்டரி சங்கம் என்பதால் நான் பங்கேற்க வந்தேன். எனக்கு ஆட்சியாளர்கள் மீது மரியாதை கிடையாது, நான் அரசியல் பேசுவதாக நினைக்காதீர்கள். நான் இன்றைக்கு சொல்லவில்லை, 47 துவங்கி சொல்கிறேன், 1-2 விதிவிலக்குகளை தவிர அவர்கள் தருகிற சலுகைகள், அவர்கள் தருவது எல்லாம் அவர்கள் சொந்த பணத்தில் தருவது அல்ல, மாறாக நாம் செலுத்துகிற வரிப்பணத்திலே இருந்துதான் அவர்கள் மக்களுக்கு திரும்ப தருகிறார்கள். ஆனால் இந்த மக்கள் அப்படி அல்ல, தங்கள் உழைப்பில் தங்கள் வேர்வியிலே இருந்து ஒரு நாலணாவை 1 ரூபாயை எடுத்து வைத்து கொடுக்கிறவர்கள் எந்த அரசாங்கத்தை விடையும் உயர்ந்தவர்கள் என்பதால் நான் உங்கள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறேன். அது முதல் காரணம். இரண்டாவது மிக முக்கியமான காரணம், மருத்துவர் டாக்டர் சரண் என்னுடைய நண்பர். நாங்கள் எத்தனை நாள் நண்பர்கள் என்று கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். 30 இருக்குமா? 30 40 நண்பர்களாகிவிட முடியுமா? முடியும். ராமனும் சீதையும் பார்த்த கணத்தில் காதலித்து வாழ்நாளெல்லாம் வாழ முடியும் என்றால் 30 நண்பர்களாக முடியாதா? நான் என் வாழ்க்கையில் என் நண்பர்களே நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள், நான் பார்த்திருக்கிறேன். ஆமாம், நிறைய மருத்துவர்கள் என் நண்பர்களே இருக்கிறார்கள். பல மருத்துவர்களை எனது உடல் தேவைக்காக போய் கடந்த காலத்தில் நான் பார்த்திருக்கிறேன். அப்படி சிரிக்க சிரிக்க பொங்க பொங்க பேசுகிற நான் பார்த்த ஒரு மருத்துவர் சரண் தான். உங்களுக்கு தெரியும், பெரும்பாலான மருத்துவர்கள் சிரிப்பதே இல்லை. ஏமா, என் அனுபவத்தில், உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கலாம், என் அனுபவத்தில் பெரும்பாலான மருத்துவர்கள் சிரிப்பதே இல்லை, மிக பெரும்பாலான மருத்துவர்கள் உரையாடுவதே இல்லை, பேசவே மாட்டாங்க. நீங்க சொல்லணும், என்ன எழுதலாம்னு யாருக்குமே தெரியாது. அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு போய் கடையில் கொண்டு போய் கொடுத்தா, ஆமாம், 5 டாக்டர் எழுதியிருக்காரு கொடுங்கன்னா, 4 தான் கிடச்சது டாக்டர்னு திரும்ப கொண்டு போய் கொடுத்தா டாக்டர் சொன்னாராம், 5வது ஏன் கையெழுத்து? அது மருந்து இல்லை. அவனுக்கு எல்லாமே வியாபாரமாகிவிட்டு ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். ஒரு 19 பையன் எழுதினான், உடம்பு சுகம் இல்லையா, டாக்டரிடம் போ. அவர் பிழைக்க வேண்டாமா? மருந்து எழுதி கொடுப்பார், கடைக்கு போ. கடைக்காரர் பிழைக்க வேண்டாமா? மருந்து வாங்கி விட்டாயா, சாப்பிடாதே, நீ பிழைக்க வேண்டாமா? விற்கப்படும் மருந்து, தரப்படும் கல்வி, ஆலயங்களில் இறைவன் கொடுக்கும் பக்தி, காதலும் அன்பும் கடவுளின் கருணையும் விலை பேசப்பட்டு விட்ட ஒரு சமூகத்தில் நாம் வாழ்கிறோம். 20 முன்பு இந்த படி ஏறி வர என்னால் முடியாது. 3.5 தொடர்ந்து இடதுகாலில் ஏற்பட்ட 3 சாலை விபத்துகளுக்கு பிறகு படி ஏறி வரவும் முடியாமல், நிற்பதாக இருந்தால் ஒரு துணை இல்லாமல் நிற்க முடியாது. உங்களுக்கு தெரியும், ஆமாம், படியை பார்த்தாலே மலைத்து விடுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நான் எங்கள் 40 நட்பில் 20 மருத்துவத்தில் 7-8 முறை 10 முறை எழுந்து ஏறி நடந்திருக்கிறேன். அது வெறும் மருத்துவம் அல்ல, நோயை குணப்படுத்துகிறவன் நோயாளி இல்லை, மருத்துவன், அவ்வளோதான்.
நோயை குணப்படுத்துகிறவர் மருத்துவன், நோயாளியை குணப்படுத்துகிறவனே மனிதன். ரெண்டும் வேறு. நோயை குணப்படுத்துவது வேறு, நோயாளியை குணப்படுத்துவது வேறு. எப்படி மருத்துவத்தில் ஒரு மருத்துவர் நோயை குணப்படுத்துவான், மனிதன் நோயாளியை குணப்படுத்துவானோ, அப்படியே ஒரு சமூகத்தில் எத்தனையோ நோய்கள் எத்தனையோ குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை தீர்ப்பதற்கு நமது பங்காக நாம் எதையேனும் செய்ய வேண்டும். மொழி இருக்கிறது தமிழ், நான் சொன்னேன் முதல்ல, அதுக்கு தான் அது சொன்னேன். ஏன் சொன்னேன், நமக்கு இருக்கிற மொழி நமக்கு இருக்கிற இலக்கியம் விலங்குகளுக்கு கிடையாது. விலங்குகளுக்கு குரல் கொடுத்த இயற்கை அவைகளுக்கு மொழி கொடுக்கவில்லை. அப்படி ஒருவேளை விலங்குகளுக்கு மொழி கொடுத்திருந்தால் என்னாகும் என்று யோசித்து பாருங்கள். நமக்கு மொழி இருப்பதால் தான் நாம் நாய்க்கு நாய் என்று பெயர் வைத்தோம், பூனைக்கு பூனை என்று பெயர் வைத்தோம். நாம் நாய்க்கு நாய் என்றும் பூனைக்கு பூனை என்றும் பெயர் வைத்தது நாய்க்கும் பூனைக்கும் தெரியாது. ஆமாம், நான் நாமாக வைத்து கொண்டது. ஒருவேளை நாய்க்கும் பூனைக்கும் மொழி இருந்து மனிதர்களுக்கு நீங்கள் பெயர் வைக்கலாம் என்று நாய்களுக்கும் பூனைகளுக்கும் நீங்கள் அனுமதி கொடுத்தால் நமக்கு என்ன பெயர் வைக்கும் என்று யோசித்து பார்த்தால் எனக்கு யோசிக்கவே பயமாக இருக்கிறது. அது கௌரவமான பெயராக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு மொழி இருப்ப ஒன்றுமில்லை. உங்கள் மாவட்டத்தில் அதிகம் பிரச்சனை என்ன? ஈரோடு, திருப்பூர், கோவையில் யானைகள், அட்டகாசம். ஆமாம், உண்மையில் நூறு நூறு ஆண்டுகளாக யானை வலசை போன பாதையில் அவைகள் குடும்பமாக வாழ்ந்த இடத்தில் போய் நாம் தோட்டத்தை கட்டிக்கொண்டு தன் பாதையில் ஏதோ குறுக்கிடுகிறதே என்றால் அது அதை கலைத்து போட முயன்றால் நம்மிடத்தில் மொழி இருப்பதால் யானைகள் அட்டகாசம் என்று எழுதுகிறோம். யானை இடத்தில் மொழி இருந்தால் யானை எழுதும், மனிதர்களின் அயோக்கியத்தனம் என்று எழுதும். நமக்கு ஆமா, நமக்கு மொழி இருப்பதாலே நாம் செய்கிற சேட்டைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நம்ம தான் எழுதணும், செடிக்கும் கொடிக்கும் ஓரறிவு. உங்களுக்கு தெரியுமா ஒன்றுதான், இவன் எழுதிட்டான், செடிக்கும் கொடிக்கும் ஓரறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் மூன்றறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் நான்கறிவு, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஐந்தறிவு, மனிதர்களுக்கு சொல்லுங்க சத்தமா ஆறறிவு. ஆனால் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மனிதர்களுக்கு ஆறு அறிவு இருப்பதாக மனிதனை தவிர வேறு எந்த இலங்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. இன்னும் ஒரு நாய் கூட அதை ஆமோதிக்கவில்லை. நாம் தான் எனக்கு ஆறு 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 என்று அடித்துக் கொள்கிறோமே தவிர நான் யோசித்து பார்க்கிறேன் அந்த ஆறாவது அறிவு என்ன என்று யோசித்து பார்க்கிறேன். அது விலங்குக்கு இல்லாத ஒன்று. அது என்ன? அது உங்களுக்கும் எனக்கும் இருந்தால் நாம் ஆறு அறிவுக்கு சொந்தக்காரர்கள். நான் நேரமில்லை, ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். வயிறு பசிக்கிறது, அது அடிவயிற்றில் அன்னை இட்ட தீ என்று பட்டணத்து சுவாமிகள் எழுதுவார். ஒரு குழந்தை தொப்புள் கொடி அறுக்கிற நிமிடம் வரையில் குழந்தைக்கு பசிக்காது. ஏனெனில் தன் உதிரத்தை உணவாக ஒரு தாய் குழந்தைக்கு தந்து கொண்டே இருப்பாள், பசிக்காது. தொப்புள் கொடி அறுபட்ட கணத்தில் குழந்தையின் அடிவயிற்றில் ஒரு தீ பிடிக்கிறது, அது பசி. அது வாழ்நாளின் இறுதி வரையில் அந்த தீயை யாராலும் அணைக்கவே முடியாது. அந்த தீயை அணைக்க வேண்டுமானால் வேறொரு தீயிட்டுத்தான் அணைக்க வேண்டும். வேறொரு தீ அது வச்சா தான் முடியும். தீக்கே நிறைய கதை இருக்கிறது. நீங்கள் 1930ஆம் ஆண்டுகளின் இறுதி வரையில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தீப்பெட்டிகளே கிடையாது. இங்கே பலருக்கு தெரியாது, தீக்குச்சிகள் உண்டு, தீப்பெட்டிகள் கிடையாது. தீக்குச்சியே பலருக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லை, தீக்குச்சிகள் பையில் போட்டுக்கொண்டு போனாலே உரசி தீ பிடித்து விடுகிற அளவிற்கு பாதுகாப்பற்றவைகளாக இருந்தது. பிறகுதான் சில ரசாயன ஆய்வுகளை செய்து உரசிய பிறகு பற்றி கொள்ளுகிற தீக்குச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை ஒரு பெட்டிக்குள் வைத்தார்கள். இப்பவும் எல்லா தீப்பெட்டியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஃப்டி மேட்ச்னு எழுதியிருப்பான். என்ன அர்த்தம்? அன்சேஃப்டி மேட்ச் இருந்தது, அதனால சேஃப்டி மேட்ச். அந்த தீப்பெட்டியும் 30களில் 40கள் வரையிலும் கிராமங்களில் எல்லா வீட்டிலும் கிடைக்காது. ஏதேனும் ஒரு வீட்டிலே தான் நெருப்பு இருக்கும். எல்லா வீட்டுக்காரர்களும் போய் அந்த வீட்டிலே நெருப்பு எடுத்து கொண்டு வந்து சமைப்பார்கள்.